Assalamualaikum friends, welcome to Fathu's Samayal. இன்னைக்கு நம்ம Fathu's Samayalல ராகி தோசை கிறிஸ்பியா சூப்பரா வர்றதுக்கு என்ன மாதிரி சுடலாம் அப்படி தான் பார்க்க போறோம். பொதுவா ராகி தோசைலாம் வந்து பாத்தீங்கன்னா sugar patientக்குலாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம உடம்புக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது. இந்த ராகி தோசை சுடும்போது வந்து பாத்தீங்கன்னா sometimes வந்து இந்த தோசை மாதிரி நல்ல இழுக்க வராது. சோ அதனால நடுவுல கட் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெத்தட்ல நல்ல தோசை மாதிரி கிறிஸ்பியா சூப்பரா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, we நல்லா இழுக்கிறதுக்கு வரணும்னா நம்ம வந்து உளுந்து சேக்கணும். உளுந்து வந்து ஆரோக்கியமானது தான். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இடுப்பு வலிக்குலாம் ரொம்ப நல்லது. சோ உளுந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் எடுத்து நீங்க அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க மாவு கரைக்கும்போது அரைக்கிற உளுந்துல கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வெச்சுக்கோங்க. உங்களுக்கு கேழ்வரகு தோசை ஊத்தும்போது ஈஸியா இருக்கும். அடுத்து ஒரு 2 டேபிள்ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துர்க்கேன். ராகி மாவு நீங்க கடையில வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து தேவையான அளவு காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய். மொத்தமா இதுதான் தேவையான பொருள். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு, அதை சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இதோடயே உப்பையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து லைட்டா சட்னி மாதிரி தான் இருக்கும். சோ இத வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கேழ்வரகு அதாவது ராகி மாவை இதல சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட உளுந்து மாவையும் நம்ம கலந்துக்கலாம். கலந்து இத நல்லா வந்து ஒரு தோசை பக்குவ அளவுக்கு வந்து நம்ம கரைச்சுக்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரம் வந்து அதிகம் தேவைப்படல அப்படினா நீங்க வந்து காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரமா இருந்துச்சுனா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சட்னி கூட அதிகமா தேவையே படாது. அப்படியே கூட சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வந்து 5ல இருந்து 6 வந்து வரமிளகாய் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர்ல கரெக்ட்டா இருக்கணும். இந்த மொத்தமா ஹோலா நம்ம எடுத்துர்க்க மாவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 தோசை வரைக்கும் சர்வ் பண்ணலாம். கரெக்ட்டான பக்குவத்துல கரைச்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. இப்போ தோசை கல்ல காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்பவும் தோசை எப்படி ஊத்துவோமோ அதே மாதிரியே நம்ம எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியா பொறுமையா வந்து தேய்ச்சி விட்டுறலாம். கொஞ்சம் கூட எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிரியவே பிரியாது. நீங்க நார்மலா வெறும் ராகி மாவுல சுட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பமானதா இருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி வந்து சுட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அதே நேரத்துல நீங்க நார்மல் ராகி மாவுல செஞ்சா நிறைய வந்து கீழே வந்து தனித்தனியா வந்துரும். திருப்பி போட முடியாது. இது வந்து சூப்பரா வரும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை ஒன் சைடு நல்லா வந்து கிறிஸ்பியா வந்துருச்சு. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ வந்து நம்ம தோசையை பொறுமையா வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்க கொஞ்சம் கூட வந்து பிரியாம எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்குன்னு. சுகர் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரிசி மாவு தோசை எடுத்துக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி தோசை எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அதிகமா அதுக்கு சட்னி கூட தேவையில்லை. அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போடாம நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால கொஞ்சம் கூட நம்ம வந்து தூக்கி அந்த குழந்தைங்கலாம் வந்து மிஸ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷனே வராது. அது எல்லாமே வந்து அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. ரொம்பவே கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நமக்கு வேணுன்ற அளவுக்கு தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த தோசையை நம்ம வார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நீளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த சட்னியோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். சட்னியே இல்லாமல் சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ராகி தோசை இந்த சூப்பரான மெத்தடில் எப்படி சுட்டால் வந்து அழகாக கிறிஸ்பியாக வந்து பிரியாமல் வரும்ன்றதை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Friends, thanks for watching. Thank you.